கடுமையான வெயில் காலம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிய விஷயமாகட்டும் பெரிய விஷயமாகட்டும் சஹாபாக்கள்கிட்ட ஆலோசனை செய்வாங்க. பாருங்க, மஷூரா செய்யறது நல்ல பழக்கம், ஆலோசனை நல்ல பழக்கம். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை போல தன்னுடைய தோழர்களிடத்துல ஆலோசிக்கக்கூடிய எந்த மனிதரையும் நான் பார்த்ததில்லை. சின்ன விஷயம்னாலும் மஷூரா, பெரிய விஷயம்னாலும் மஷூரா. இதான் பெருமானாருடைய பழக்கம். இந்த போர்க்களத்துல ஒரு இடத்துல பெருமானார் தங்கி இருக்கிறாங்க. கடுமையான வெயில் காலம், மக்களிடத்துல தண்ணீர் பற்றாக்குறை, தண்ணீரும் கிடையாது, கடுமையான வெயில். ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் பார்க்கிறீர்கள் எவ்வளவு கடுமையான வெப்பம், எவ்வளவு கடுமையான சிரமத்துல இருக்கிறோம். அல்லாஹ் உங்களுக்கு துஆ செஞ்சா ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நீங்க எந்த நலவை கேட்டாலும் அல்லாஹ் தராம இருக்க மாட்டான், நீங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்கன்னு சொல்லி நம்பி கேட்டாங்க. அபூபக்கரை அதையா விரும்புகிறீர்கள், நான் அல்லாஹ்ட்ட துஆ செய்யணுமான்னு கேட்டாங்க. ஆம் யா ரசூலல்லாஹ், துஆ செய்யுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க கையை தூக்கி கீழே விடல, அதுக்குள்ள அல்லாஹ் தஆலா மலையை கொடுத்துட்டான். கையை உயர்த்தினாங்க, அந்த கையை கீழே இறக்குவதற்குள் அல்லாஹ் தஆலா மலையை இறக்கினான். சஹாபா பெருமக்கள் அவங்களுடைய தோல் பைகள் எல்லாம் என்ன செஞ்சுட்டான், அந்த மலை நீரை வந்து எடுத்துக்கொண்டான். அடுத்து உமர் ரழியல்லாஹு அவர்கள் வர்றாங்க, அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், மக்கள்கிட்ட உணவு பற்றாக்குறை, சஹாபாக்கள்ல சில பேர், உங்களுடைய தோழர்கள்ல சில பேர் உணவு பற்றாக்குறையினால கொண்டு வந்த ஒட்டகங்கள்ல சில ஒட்டகங்களை அறுக்க நினைக்கிறாங்க, அதையாவது இறைச்சி பங்கிடலாம்னு சொல்லி. ஆனா இப்ப ஒட்டகத்தை அறுத்து பலியிடுவது முனாசிபல், இப்ப பொருத்தம் அல்ல, ஒட்டகத்தை அறுக்கிற நேரம் அல்ல. ஏன்னா எதிரிகள் ரொம்ப தூரத்துல இருக்கிறாங்க, நாம இன்னும் கடந்து செல்ல வேண்டிய தூரம் அதிகம். உங்களுடைய தோழர்கள் சில பேர் ஒட்டகத்தை அறுக்க நினைக்கிறாங்க, நீங்க வேண்டாம்னு சொல்லுங்க, வேற ஏதாவது ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லி. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யாரும் ஒட்டகத்தை அறுக்காதீங்க, கம்மியான ஒட்டகங்கள் இருக்குது, இன்னும் நாம பயணம் செய்ய வேண்டிய தூரம் அதிகம். அதனால என்ன பண்ணாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, யாரார்கிட்ட என்னென்ன உணவுப் பொருள் இருக்குதோ எல்லாத்தையும் கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஒரு பெரிய தோல் விரிப்பை விரிக்க சொன்னாங்க, யார்கிட்ட என்ன இருக்கு கொண்டு வாங்க. ஒரு சஹாபி ஒரு கை அளவுக்கு பேரிச்சம் பழத்தை கொண்டு வந்து போடுறாங்க, இன்னொரு சஹாபி ஒரு கை அளவுக்கு கோதுமையை கொண்டு வந்து போடுறாங்க, இன்னொரு சஹாபி ஒரு கை அளவுக்கு சோளத்தை கொண்டு வந்து போடுறாங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட யார்கிட்ட என்ன இருக்குதோ எல்லாரும் கொண்டு வந்து அந்த விரிப்புல போடுறாங்க. இருக்கிறது 30,000 பேர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாரும் கொண்டு வந்து போட்ட பிறகு அந்த விரிப்புல அப்படி துஆ செய்யறாங்க, 30,000 பேருக்கும் அதுல என்ன போடப்பட்டுச்சோ எல்லாரும் நிரம்ப சாப்பிடுகிற அளவுக்கு அல்லாஹ் பரக்க செஞ்சிட்டான். அந்த அளவுக்கு என்னங்க, அந்த கடுமையான நேரத்திலையும் கூட அல்லாஹுடைய அற்புதங்கள் அங்கே. ஒரு ஹதீஸ்ல வருது, உஸ்மான் ரழியல்லாஹு அவர்கள் தபுக் போருக்காக அவங்க கொடுத்த உதவித்தொகை எவ்வளவுன்னு சொன்னா 8,000 தங்க காசுகள், 8,000 தீனார். 8,000 தீனாருங்கிறது இன்றைய மதிப்புல எவ்வளவு இருக்கும்னு சொன்னா கணக்கு என்னால போட முடியல, ஒரே ஒரு கணக்கு நான் சொல்றேன், நீங்க அதை வச்சு அதை பெருக்கிக் கொள்ளலாம். ஜகாத் வந்து தங்கத்துல கடமையாகணும்னு சொன்னா 20 தீனார்கள், 20 தீனார், 20 தங்க காசு இருந்தா அவர் மீது ஜகாத்து கடமை. 20 தீனாருடைய இன்றைய மதிப்பு எவ்வளவுனா 11 பவுன், 10¼ பவுன் கரெக்டா சொல்றதா இருந்தா, கொஞ்சம் அதிகமா வச்சுக்கிட்டா 11 பவுன். இப்ப 20 தீனார் 11 பவுன் சொன்னா உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தபூக்குக்காக கொடுத்த பணம் இவ்வளவு, 8,000 தீனார்களை கொடுத்தாங்க. இப்ப அப்படியானால் எத்தனை பவுன்னே கணக்கு போட முடியாது. அந்த மக்கள் தங்களுடைய செல்வத்தை அவங்க சம்பாதித்தது தீனுக்காக தான், அவங்க சம்பாதித்தது சமுதாயத்துக்காக தான், தங்களுக்காக இல்ல. இவ்வளவு காசு உஸ்மான் வச்சிருந்தாங்க, ஆனா அவங்க வாழ்ந்த வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை. அவங்க ஜும்மா ஹுத்பாவுல ஜும்மா ஹுத்பாவுக்காக ஒரு ஆடை வச்சிருந்தாங்க, அந்த ஆடையினுடைய விலை எவ்வளவுன்னு சொன்னா வெறும் 4 திர்ஹம், 4 திர்ஹம் விலையுள்ள ஒரு ஆடையை தான் அவங்க போட்டிருந்தாங்க. தபுக் போருக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட நேரத்துல 8,000 தங்க காசுகள், 8,000 தீனார கொடுத்தாங்க. அதை கொடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்கன்னு சொன்னா, உட்கார்ந்து அவங்க துவா செஞ்சாங்க, அல்லாஹ் உஸ்மானுக்கு நீ வழங்கி கொண்டே இரு, உஸ்மானுக்கு நீ கொடுத்து கொண்டே இரு என்று துவா செஞ்சாங்க. அந்த துவாவை செஞ்சு முடிச்சிட்டு ஹஜ்ரத் உஸ்மானை பார்த்து பெருமானார் சொன்னார்கள், கஃபர் அல்லாஹு லக யா உஸ்மான், உஸ்மானே அல்லாஹ் உம்மை மன்னித்து விட்டான், மா அலந்த நீங்கள் பகிரங்கமாக செய்தது, ஒமா அஸ்ரர்த நீங்கள் ரகசியமாக செய்தது, ஒமா அஃபைத நீங்கள் மறைத்து செய்தது, எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். பிறகு சஹாபாக்கள் அத்தனை பேரையும் பார்த்து சொன்னாங்க, இனி உஸ்மான் என்ன பாவம் செஞ்சாலுமே கூட அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை.
எந்த பாவம் செஞ்சாலும் அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அப்படி சில சஹாபாக்களுக்கு நபி சொன்னாங்க, இனி வாழ்க்கையில் அவர் பாவம் செஞ்சாலும் பிரச்சிடுவான். சஹாபாக்கள் அப்படிப்பட்டவங்க தான், அவங்க தீனுக்காக எவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சாங்க, அவங்க பாவமே செஞ்சா கூட அந்த பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடறான். நம்ம அதை பத்தி பேச முடியாது. உஸ்மான் ரதியல்லாஹு அவருடைய உதவி, அவங்களுடைய அந்த வெகுமதியை பார்த்து விட்டு சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மா தர்ர உஸ்மான் மா அமில பஅதல் யௌம், இனி உஸ்மான் என்ன செஞ்சாலும் அல்லாஹ் அவருக்கு எந்த பாதிப்பையும் தரப்போறது இல்லை. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இறப்புக்கு முன்னால இந்த தீனுக்காக எதையாவது செஞ்சுட்டு மூத்தாகணும், அதான் நம்முடைய வாழ்க்கை, அர்த்தமுள்ள வாழ்க்கை. உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள், நான் இப்ப அவங்களுடைய சிறப்பை பத்தி பேசினா நிறைய சொல்லலாம். அவங்கள்ட்ட நல்ல பழக்கங்கள் பலதும் இருந்துச்சு. அவங்க நாலாவதாக இஸ்லாத்தை ஏற்ற சஹாபி, நாலாவது நபர் இஸ்லாத்தை ஏற்றவர்கள். அவங்க சொன்னாங்க, எப்ப நான் பெருமானாருடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றேனோ அது முதல் கொண்டு என்னுடைய வலது கரத்தால் என்னுடைய ஆணுறுப்பை நான் தொட்டது கிடையாது. ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம், தன்னுடைய வலது கரத்தால அவனுடைய பிறவி உறுப்பை தொடக்கூடாது, வலது கரத்தால பின்பகுதியை தொடக்கூடாது. பெருமானார் தடுத்திருக்கிறாங்க. சொன்னாங்க, எப்ப நபியுடைய கரத்தை நான் பிடித்தேனோ அது முதல் என்னுடைய வலது கரத்தால் என்னுடைய உறுப்பை நான் தொட்டதில்லை. உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அடுத்து சொன்னார்கள், நான் என்னைக்கு முஸ்லீம் ஆனேனோ அதிலிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு அடிமையை விடுதலை செய்யாமல் இருந்ததில்லை. ஒரு அடிமைய வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு அடிமையை விடுதலை செய்யறது. இன்னைக்கு நாம எங்க வெள்ளிக்கிழமை தர்மம் செய்யறோம்? நான் ரொம்ப காலத்துக்கு முன்னால சொல்லியிருக்கிறேன், ஒரு காலத்துல உலமாக்கள் ஜும்மாவுக்கு வரும்போது தர்மம் செஞ்சுக்கிட்டேதான் வருவாங்க. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நான் ஜும்மாவுக்கு வருகிற போது கையில சில ரொட்டிகளை எடுத்துக்கொள்வேன், வழியில் இருக்கிற முஸ்லீம்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே தான் வருவேன். ஜும்மா நாள்ல தர்மம் செய்யறது அவ்வளவு சிறந்த விஷயம் அது. இப்ப சொன்னார்கள், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு அடிமையை நான் விடுதலை செய்யாமல் இருந்ததில்லை. மூணாவதாக உஸ்மான் சொன்னார்கள், நான் இஸ்லாத்திற்கு முன்னாலும் விபச்சாரம் செய்ததில்லை, இஸ்லாத்தை ஏற்ற பிறகும் விபச்சாரம் செய்ததில்லை. ஆக அருமையானவர்களே, வாழ்க்கையில ஏதாவது ஒன்ன தீனுக்காக செஞ்சுட்டு மூத்தாகணும். உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் அவ்வளவு கொடுத்தாங்க, அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. தபூக்குக்கு பெருமானார் தயாராகிறாங்க. ஹிஜ்ரி 9வது ஆண்டு ரஜபுடைய மாதம்.